வெல்கம் டு ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கு நம்ம வீடியோவில் சௌசௌக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டு வந்து தேங்காய் சிரப்லாம் அரைச்சி செய்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சௌசௌக்காய் கூட்டுக்கு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நான் சம அளவில் எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவிட்டு அதில் வந்து சௌசௌக்காய் வந்து வெட்டி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கிடுவோம். ஒரு தக்காளி போட்டால் கூட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா சௌசௌக்காயில் வந்து தண்ணி வந்து விடும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றி பருப்பும் வந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு விசில் வச்சு எடுத்தால் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து குழைய விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப காய் வந்து தெரியவே தெரியாது. இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு வெடித்த உடனே வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் வத்தல் போட்டுக்குவோம். அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் வந்து அதையும் கருக விடாமல் தான் நம்ம கலந்துக்கிறணும். இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சௌசௌக்காயை போட்டுக்கிடுவோம். தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதையும் வந்து இந்த சௌசௌக்காயில் போட்டுக்கிடுவோம். போட்டு கலந்து விட்டுக்குருவோம். இப்போ அவ்வளோதான், சௌசௌக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காயும் சீரகமும் நம்ம அரைச்சி விடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு வந்து ரசத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி குழம்பு வச்சோம்னா அதுக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு போட்டு காய் கூட்டு செய்யும் போது லைட்டாக ஒரே ஒரு தக்காளி போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சௌசௌக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.